கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக குளச்சலில் இந்த ஊருக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு பேச்சாளனாக நான் இந்த ஊருக்கு முதல் முறை நான் வந்தேன். இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதற்கு தலைமை தாங்கும் ஷாகுல் அமீத் அவர்களுக்கும், லபீத் அகமது, ஜாகிர் ஹுசேன், பாபு ஹுசேன், சகாத்தின் அஜ்மல், ரிபாய் அலி, ரிபாய் அலி அக்பர், அம்மான், அன்பர், மாகி, திருவை சையது, எனக்கு முன்னால் பேசிய அன்பர் ஹுசேன் அவர்கள், உஸ்மான் கான், எனக்கு பிறகு சிறப்புரையாற்றிருக்கிற அருமை தோழர் கோவை செய்யது. நான் இந்த மேடையில் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழலில் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு. நேற்று இரவு கிளம்பி இங்கே வந்திருக்கிறேன். நான் காலையில் 7 மணிக்கு எனக்கு விழுப்புரத்தில் ஒரு திருமணம், அதுக்கு நான் போய் ஆகணும். வர்றது சிரமம்னாலும் இல்லை, நீங்கள் வந்தே ஆகணும், போன 17ஆம் தேதி நீங்கள் வர முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் வந்தே ஆகணும்னு இன்றைக்கி இந்த மேடையில் நான் நின்று பேசுவதற்கு உள் காரணமாக இருக்கிற அருமை நண்பர் அன்பர் சதாத் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், நன்றியுரை சொல்ல போகிற அபுதாகில் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கும்பிடுற சாமி என்கிற அடிமை தமிழையும், நமஸ்காரம் என்கிற பார்ப்பன ஆதிக்க சமஸ்கிருதி மொழிச்சு, வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம். அந்த வணக்கம் என்கிற கலவை சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். இந்த குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றி சூறையாடியது ஓகி புயல். ஏறக்குறைய எல்லா சமூக மக்களும், வசதியற்றவர்கள் வசதியானவர்கள் எல்லாரும் ஒரே நிலையில் ரோட்ல வந்து அடுத்த வருஷம் கஷ்டப்படுற அளவுக்கு இயற்கை சீற்றம் இந்த மாவட்டத்தை அப்படி சுத்தி அடிச்சது. அதுல இருக்கிற சமூக மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டாங்க. ஆனால் இன்றும் மீனவ சமுதாய மக்களின் ஓனக்குரல், அழுகுரல் கடற்கரை கிராமங்கள்ல இன்னும் எடுத்துட்டு தான் இருக்கு. அதுவே மீனவ சகோதர மக்களின் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் போனவங்க இன்னும் திரும்பி வராம அந்த கூக்குரல் கேட்டுட்டே இருந்தது. உங்களுக்கு அந்த கூக்குரல் கேட்கிற சக்தி இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு கேட்கும். குறிப்பா இன சமுதாய மக்கள் இந்த பகுதியில் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் ரீதியாகவும் இயற்கை சீற்றத்தினாலும் பல முதலாளித்துவ நிறுவனங்களாலும் மிக மோசமாக தொடர்ந்து சூறையாடப்படுகிற வன்முறைக்கு உட்பாடுகிற சமூகமாக இருக்கிறது. பேரவரத்தில் இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையே, தொழில் ரீதியான வாழ்க்கையே, ஒவ்வொரு நாளும் தன் உயிரை அர்ப்பணித்துட்டு கடலுக்கு போய் திரும்பி வந்தாதான் வாழ்க்கை. வாழ்க்கையே மீனவரோட வாழ்க்கை மற்ற தொழில் போல ஏதோ வேலைக்கு போனோம், காலையில வந்துட்டோம், அங்க போனோம், கடலுக்கு போனோம், திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. இயற்கையாகவே மீனவரோட வாழ்க்கை அந்த கடல், மாபெரும் கடல்ல கிளம்பி இரவுல போனாங்கன்னா திரும்பி வந்தாலும் நம்ம சாப்பிடுற மீன்ல இந்த மீன் சுவை, அந்த மீன் சுவை, அது ரொம்ப நல்ல மீன், இந்த மீன் நல்ல மீன், மத்தியானம் அருமையான உணவு நம்ம ஜாகிர் வீட்டுல கொடுத்தாரு, பல வகையான மீனை கொண்டாந்து வச்சாரு, அவ்வளவு சுவையான மீன்கள்லாம் இருந்தது. அந்த மீன்ல உப்பு கூடுதலா இருந்தது. கடல் மட்டுமல்ல, என் மீனவர் சகோதரின் கண்ணீரும் அது கலந்தது. அவ்வளவு வாழ்க்கையே ஒரு தொழில் ரீதியாகவே அங்க மீனவரோட எல்லா தொழிலையும் இவ்வளவு சிரமம் கிடையாது. எல்லா தொழிலும் நல்லது இருக்குது, உடல் உழைப்பு இருக்குது, கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. உயிருக்கு உத்தரவாதமற்று மீனவர்கள் தன் வாழ்க்கையை மட்டுமல்ல தன் உயிரையே அர்ப்பணித்து தினமும் போறாங்க, வராங்க, போறாங்க, வராங்க, போறாங்க, வராங்க, போன கடல் தான் வந்தாலும் உண்டு. கடல்ல சீற்றம் வருமா, மழை வந்துருச்சுன்னா வேலைக்கு லீவ் போட்டுருவோம். நம்ம புயல் வரா மாதிரி தெரிஞ்சதுன்னா வேலைக்கு லீவ் போட்டுருவோம். கடைக்கு போக முடியல, ஏன் மழையா இருந்துமா கடைக்கு போக வேண்டாம், மழையா இருந்து மீன் வாங்க போக வேண்டாம், மழை விட்ட பிறகு மீன் மார்க்கெட்டுக்கு போலாங்கிறோம். மழையோ புயலோ எதுவாக இருந்தாலும் கடற்கரை கடலுக்கு சென்று மீன் பிடித்து ஆழ்கடலுக்கு சென்று திரும்புகிற, அதுவும் கட்டுமரத்துக்கு சென்று போகிற மீனவர்களோட துயரம்னா சொல்லி மாறாத வாழ்க்கை தரம் இன்னும் உயரவே இல்லை. அப்போ மீனவரோட வாழ்க்கை தொழில் ரீதியாக பின்தங்கியிருந்து அவன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தா இந்த சமூகம், சரி பரவாயில்லப்பா நீ கஷ்டப்படுற, எங்களுக்காக மீன் வாங்க போற, எங்களுக்காக கொண்டு வர, நீ ஒண்ணு சிரமப்படாத, தொழில உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாறாக இந்த சமூகம் அவர்களுக்கு உபத்திரம் அரசும் நிறுவனம் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில்
ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் யார் பாதிக்கப்படுறாங்க? மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கேட்க முடியல. புற்றுநோய் இருக்கு, கூட்டங்களும் மருந்துகளை எங்க கொண்டு போய்க்கிறாங்க? அங்க வைக்கிறாங்க. எங்க எங்க குழந்தைங்கெல்லாம் செத்து போகுது, எங்களுக்கு எதிர்காலமே இல்லை, மலட்டுத்தன்மை வருது, குழந்தைகளுக்கு கல்வி அறிவு இல்லை, கேன்சர் வருது, இது வேணாயா, எங்களை விட்டுருங்கய்யா, கையெடுத்து கெஞ்சுவதற்கு கூட மீனவ மக்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்க தொழில் கடற்கரை மீனவர்களுக்கானது. யாரால் எங்களுக்கு தொழில் படுறோம்? அவங்கதான் ஊர் தானங்கிறது. கடற்கரை யாருக்குரியது? மீனவர்களுக்கு மட்டும்தான் கடற்கரை சொந்தமானது. அப்ப கடற்கரையில் மீன் பிடிக்க போவது, துறைமுகம் வைப்பது, மீன் பிடிக்க போற மக்களுக்கான கடற்கரையை தனியார் வர்த்தக நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது. அந்த வர்த்தக நிறுவனம் கடற்கரையில் வாழ்கிற மக்களுக்கும் இவருக்கு சேர்ந்து இருந்தா பரவாயில்ல. இந்த குளச்சல் ஒரு அருமையான நகரம். ஒரு ஊர் எப்படி இருக்கணும்? ரொம்ப செமி சிட்டி. எனக்கு ரொம்ப குளச்சல ரொம்ப பிடிக்கும். நான் இங்க ஒரு முறை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தா அவங்களுக்கு லாட்ஜ் புதுசா திறந்தப்ப அந்த லாட்ஜில் நான் தங்கியிருந்தேன். தமிழ்நாட்டிலேயே இல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு சிறப்பான சீதோஷ நிலை உள்ளது. வட இந்தியாவில் குளிர் வந்தாலும் அதிகமா இருக்கும், வெயில் வந்தாலும் அதிகமா இருக்கும், எல்லாமே இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி இருக்காது. வெளியே சர்வே பண்ண முடியும், குளிர்காலத்தில் வெளியே போனா, வெயில் காலத்தில் வெளியே போனா. ஆனா கன்னியாகுமரி அதுல இந்த குளச்சல் பகுதி இருப்பாருங்க, நான் அனுபவிச்ச வரைக்கும் வெயிலும் அதிகமா இருக்காது, மார்கழி மாசத்து குளிரும் அதிகமா இருக்காது. அவ்வளவு சிறப்பான இயற்கை அவ்வளவு கொண்டமா ஊர் இருக்கு. அது மட்டுமல்ல, கடற்கரை இருக்கிற பகுதிகளில் இந்த பக்கம் கடற்கரையை தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா வளமான இயற்கை சூழல் பெரும்பாலும் கடற்கரை பகுதி தமிழ்நாட்டில் இல்லையும் கிடையாது. நீங்க அந்த பக்கம் தூத்துக்குடி எல்லாம் போயிட்டு பெருசா கிடையாது, வறண்டு இருக்கும், பெரிய இயற்கையாக மரச்செடி கொடி எல்லாம் இருக்காது. ஆனா நீங்க கன்னியாகுமரியில குளச்சல் இதை ஒட்டுந்த கடற்கரைக்கு பாத்தீங்கன்னா, கடற்கரை எவ்வளவு கடற்கரையை விட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வேற ஒரு இயற்கை சூழல், மலை மலை சார்ந்த பகுதி, தென்னமரம், தோப்பு, தொடர்ந்து தண்ணி எண்ணின்னு அவ்வளவு செழிப்பான ஒரு பகுதி. தமிழ்நாட்டிலே அவ்வளவு செழிப்பான பகுதி கிடையாது. ஆனால் இவ்வளவு செழிப்பு, ஒரு பக்கம் கடற்கரை இருந்தது, கடற்கரை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டா வெறும் வறண்ட புண்ணியா இருக்கிற பகுதி மாதிரி கிடையாது. குளச்சல், குளச்சல் தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இயற்கை பேர் அள்ளி கொடுக்குது. இயற்கையை குளச்சல் மக்களுக்கு, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு. ஆனால் வாழ்க்கை தரம், பொருளாதார தரம் உயரல. அப்போ அந்த ஆலை, கடற்கரையில் இருக்கிற மக்களோட ஆலை, இந்த குளச்சல், அதுபோல் குளச்சல்ல பாத்தீங்கன்னா பலதரப்பு மக்கள் இருக்காங்க. ஆனா பெரும்பான்மை மக்கள் எப்படி இருக்கிறாங்க தொழில் ரீதியா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, பெரும்பான்மை மக்கள் கடற்கரை சார்ந்த மீனவர்கள். குறிப்பா மீனவர்களிடையே தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி அந்த எல்லை வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பரதவர்கள் வந்து அந்த பக்கம் இருப்பாங்க. கன்னியாகுமரியை தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சுன்னா அப்படியே கோடி மணி அதை தாண்டி அப்படி போச்சுன்னா, இந்த பக்கம் போச்சுன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவ்வளவு உழைப்பும் கலையும் அவ்வளவு அறிவும் கொண்ட மக்கள் அவர்கள். ஆனா அவங்களோட வாழ்க்கை தரம் தொழில் சார்ந்து இயங்குவது, அது சார்ந்து இயங்குவது மட்டுமல்ல, இயற்கை மட்டுமல்ல, செயற்கையாக அவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் போய் தூத்துக்குடியில கூடங்கள் அனுமதி வைக்கிறாங்க. ஐயா என் தொழிலை பாதிக்கும், நாங்க கடற்கரைக்கு போக முடியாது, மீன் பிடிக்க போக முடியாது, கடல்ல இருக்க மீன் செத்துறோம், இந்த கழிவு நீர் அங்க கொட்டாதீங்கயா அப்படின்னு கேட்டா வற்புடமே முடியாது. செய்வோம் ஸ்டெர்லைட் ஆலை வந்து என் பிள்ளைக்கு புத்துநோய் வருது, எங்களை விட்டுருங்கய்யான்னா முடியாது. கையெழுத்து கும்பிட்டாலும் வன்முறை, சண்டை, சச்சு, துப்பாக்கி சூடு, இப்படி போது அவங்க வாழ்க்கை. இங்க இந்த பகுதியில கடல் பகுதியில மண்ணை அள்ளி அது வந்து கந்தக குரல் எடுக்கிறோம்ல, என்ன ஒண்ணுது மணவாள பூச்சி, எவ்வளவு உயிரங்க, என்ன பண்ணாங்க அந்த மக்கள், யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க மீனவர்கள், ஏன் வந்து இயற்கையே அவர்களுக்கு எதிராக போய் தொழில் பண்ணிட்டு வராங்க? சும்மா மணவாள குறிச்சி எங்கப்பா, தூத்துக்குடியில் இருக்கிற மீனவர்களுக்கு அங்க பிரச்சனை? மணவாள குறிச்சியில் கடல் மண்ணை அள்ளி அதுல தாது பொருள் எடுக்குதுங்கிற பேர்ல சுத்தி இருக்கிற 7-8 கிராமங்கள்ல தொடர்ந்து புற்றுநோய் இருக்கா இல்லையா? என்ன துயரம் பண்ணாங்க? இது போக இதெல்லாம் போச்சு விட்டுட்டு ஐயோ இப்படி இருக்குதுன்னு பார்த்தா புயல் ஓகி புயல் வந்து கன்னியாகுமரியில் குளச்சலுக்கு இந்த ஆண்டு இருக்கிறவங்க, அந்த ஆண்டு இருக்கிற இந்து மக்கள், அந்த பக்கம் இருக்கிற மத்த சமூக மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா கடற்கரையிலே இருக்கிற மீனவ மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க? கடற்கரையில் இருந்த மீனவ மக்கள் பல பேரோட வாழ்க்கை சிதைந்து போச்சு. கடற்கரைக்கு போனவர்கள் இன்னும் திரும்ப சகோதரர்கள், அதை விட உயரம் கோயில 10-2004 சுனாமி. சுனாமி வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த பகுதிகளில் இருக்கிற கடற்கரை மீனவர்கள் துயரம், அவ்வளவு பேர் இறந்து போனாங்க, வீடுகள் சூறையாடப்பட்டது, அப்படி நிமிர்ந்து இப்பதான் அவங்க வாழ்க்கை வரும்போது ஓகி புயல் வந்து அவங்க கலந்து அவ்வளவு துயரமான வாழ்க்கை. சரி, ஓகி புயல் வந்துருச்சு, சுனாமி வந்தது, ஓகி புயல் வந்து மீனவர்களோட வாழ்க்கை வியாய் போச்சு, கடற்கரை போயிட்டாங்க. ஐயா எங்களுக்கு உதவி பண்ணுங்க, அரசாங்கத்தை கேட்டா அரசாங்கம் தடுக்கல, அரசாங்கம் வரல.
அரசாங்கம் வராமது போது மீனவர்கள் எல்லாரும் வந்து சாலையில இறங்கி, எப்பா என் ஆளுக்கானோ என் வீட்டுக்காரர் போனாருக்கானோ எங்க அண்ணனுக்கானோ எங்க அப்பாவுக்கானோ கடற்கரைக்கு போனாரு, ஐயா மக்களே எங்களை வந்து காப்பாத்துங்க, நாங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கணும், நாங்க இந்தியாவில தான் இருக்கணும், எங்களை ஏன் கடல்லையே தண்ணி சாகடிக்க பாக்குறீங்கன்னு அந்த மக்கள் வந்து கதர்னா கேட்பதற்கு நியாயம் இல்லைங்கிறது கூட இல்ல. என்ன தெரியுமா சொல்றான், சமூக விரோதிகள். அந்த சமூக விரோதிங்கிறது எதனால சொல்றான் தெரியுமா, எவ்வளவு நினைச்சு பாருங்க, அந்த மக்களோட வாழ்க்கை எவ்வளவு துயரம் போய்கிட்டு இருக்குது, வந்து காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, ஓகிப்பு இல்லை, வீடுகள் இல்லை, நடுத்தர நிற்கிறோம், போனவன் திரும்பி வரல, வீட்டுக்காரர் வரல, இப்ப அண்ணன் வரல புலம்புறாங்க, சரி போராட்டம் நடத்தினாதான் ஒரு போராட்டம் நடத்தினா சமூக விரோதி உத்தரவுத்தான். எவ்வளவு மோசடி அவர்கள் மீது இயற்கை சீற்றம் செயற்கையாக அணுகுலை மணல் என்பதை விட மிக மோசமான வன்முறை எதுனா புயலை விட மிக மோசமான வன்முறை அந்த மக்களை தேசத்துறவைக்கு சொன்னது. ஏன் தெரியுமா சொல்றான் தேசத்துறவைக்கு, எவன் சொன்னா தெரியுமா தேசத்துறவைக்கு, மனசாட்சி உள்ளவர்களா இருக்கு, எவன் சொல்றா தெரியுமா தேசத்துறவைக்கு, இங்க இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு பேசுற இந்த இந்து முன்னணிக்கார பாதிக்கப்பட்ட மீன மக்களை பார்த்து தேசத்துறவைக்குறான். ஏன்னா அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையா, இது நியாயம். மீன் கடற்கரைக்கு நீ போ, ராமபாபா ஐயரு நான் போல, எங்க ஆள் போல, எங்க முக்கோர் கடலுக்கு போல, நீ போய் மீன் பிடிக்க, நாடாருக்கு மீன் தேவைப்படுது, யார் கொடுப்பா ராமபாபா, நீ மீன் பிடிச்சு கொடுப்பியா, யார் மீன் பிடிச்சு கொடுப்பா, வந்து போராடினா கிறிஸ்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து அது முன்னால பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா மீனவர்கள் இந்துக்கள், 100% இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. தூத்துக்குடியிலிருந்து அப்படியே சுத்தி கன்னியாகுமரி வந்தீங்கன்னா 100% கிறிஸ்தவர்கள், அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிக்கு வந்து போராடினா அங்க இருக்கிற எல்லாரும் தான் வருவாங்க, அங்க இருக்கிற மக்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அந்த சர்ச்சையில பாதிரியாரும் வந்து ரோட்ல போராடதான் செய்வாரு, வந்து போராடுறாரு. பாதிரியார் வந்து போராடிட்டாராம், இந்த போராட்டத்தை அரசுக்கு எதிராக தூண்டி தேச துரோகி வேலை பார்க்கிறார்கள். மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஒருத்தர் பேசுறாருன்னா அவனை போல் உலகத்தில் ஒரு மோசடி பேர் வைக்க பார்க்க முடியாது. மனிதர்களாயிருக்கிறார்கள், ஏன் பாதிரி வந்து போராடுறாரு, மக்களோட இருக்கிறார் அவரு. ஒரு சர்ச்சு, ஒரு கிராமத்துல சர்ச்சு இருக்குன்னா அதுதான் அங்க மக்கள் எல்லாம் அங்க கூடுவாங்க, அங்கதான் பஞ்சாயத்து, நல்லது கெட்டது எல்லாமே அங்கதான் நடக்கும். வெளியில இருந்து யார் போனாலும், இந்து போனாலும் அங்கதான் சந்திக்கணும், பாதிரியார பாக்கணும். அங்க இந்துக்களே கிடையாது, பூரா கிறிஸ்தவ இருக்கிறாங்க. அப்ப பாதிரியார் மக்களுக்காக பாதிக்கப்படும் போது பாதிரியார் வீட்டுல படுத்து தூங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு படுத்துருப்பாரா, இனிய நியாயம் இது. ஆத்மேஸ் வந்து வராது, பாதிரியார் தேச துரோகிகள் போராட்டத்தை கூட்டி விடுறான்னு இங்க உழைக்கும் மக்களாக இருக்கிற மீனவர்களை மீனவர்களாக பார்க்காமல் அவர்களை கிறிஸ்துவராக பார்க்கிற உழைக்கும் மக்கள் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகிற இந்த இந்து அமைப்பு எவ்வளவு மோசமானது சாதாரண. என்ன சொல்றா, கிறிஸ்துவ பாதை தூண்டிட்டான். என்ன சொன்னாரு, ஆழக்கான ஐயா கடற்கரையில போனா 500 பேர் ஆழக்கான வீட்டுக்கு 2 பேருக்கான வீடு இடிச்சு போச்சு, உதவி செய்யா குடிக்க தண்ணி இல்ல, ரோட்ல புலம்புறாங்க, தேசத்துல வைக்கிறாங்க. சரி, இப்ப கிறிஸ்துவர் நீ வந்துட்டேங்கிறல, நீ இந்து மீனவரால் நீ உதவி பண்ணிருக்கியா, இந்த மீனவர் அப்படியே விட்டுருப்பான், இந்த மீனவர் எல்லாம் கிறிஸ்துவ மீனர், அந்த பாதிரியார் வந்தாரு அதனால தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க, இந்து மீனவரா இருந்தா நீ உதவி செய்வா, இந்து முன்னணி பிஜேபி ஆரம்ப செய்வாங்களா, என்னைக்கு செஞ்சிருக்கீங்க, நான் சொன்னேன்ல சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்து மீனவர் தான். சுனாமி 2004 வந்தது இல்ல, 2004 சுனாமி வந்த போது அள்ளி தூக்குது கிறிஸ்துமஸ் முதல் நாள் டிசம்பர் 24 கடலே எங்கள் மாதாவே எங்கள் தாயே எங்களை வாடகைக்கும் தெய்வமே இருக்கும் போட்டு அந்த கடல் திடீர்னு ஒரு நாள் சிரி கடற்கரைக்கு தான் வீட்டுக்காரே தன் அண்ணன் தண்ணி மீன் குடிக்க போனா மட்டும் அலை வச்சுக்கு சாகிறது இல்லாம கடற்கரையில் இருக்கும் போதே சுனாமி புரட்டி சுருட்டி அடிச்சுது மீனவர், தன் வாழ்விட சூறையாடப்பட்ட மீனவர் குடியிருக்கு சுனாமியில் சூறையாடப்பட்ட போது சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற மீனவர்கள் எதிராக இந்துக்கள் மத்தியில் அவர்களுக்கு எதிரான கருத்தை அவங்க அவங்களுக்கு மட்டும் நான் தெரியுமா, அவங்க மட்டும் நான் தனி சட்டம் என்ன சட்டத்துக்கு இருக்கு, யாருக்கு என்ன இருக்குது, எல்லாருக்கும் ரைட்ஸ் கிடையாது.
நான் இந்துவா இருக்கிறேன், கிராமத்துல ஒரு இந்துவா இருக்கிறாரு, ஒரு தேவர் இருக்கிறாரு, ஒரு நாடா இருக்கிறாரு, ஒரு உள்ளமா இருக்கிறாரு, அவரு குழந்தை வந்து அவரே கூட்டி கொண்டுவார் கிராமத்துல. ஒரு ஐயனார் இருக்கிறாரு, ஒரு கருப்பு சாமி இருக்கிறாருன்னா கருப்பு சாமி தொட்டு போடுவனா அவரே பூஜை பண்ணுவாரு. அந்த ரைஸ் அவருக்கு கிராமத்துல இருக்கு. ஆனா நகரத்துக்கு வந்துட்டாரு, சுசீந்திர கோயிலுக்கு போயிட்டாரு, அங்க போயிட்டாருன்னா அங்க இந்து கோயில் தான் இருக்குது. அந்த கோயில்ல சாமி கிட்ட கூட போவதற்கு அனுமதி கிடையாது. அங்க ஐந்து அந்த கோயில் ஒரு நாடாவது முஸ்லீமாவது ஒரு நாடாளுமான அவமானப்படுத்திய போது இதே திருவாரூர் சமஸ்தானத்தில் அதற்கு எதிராக கலகம் செய்து நாடார் மக்களை இழிவாக நடத்திய, இந்து மதத்துக்கு எதிராக ஆதிக்க ஜாதிக்கு எதிராக போர் கூடி உயர்த்திய ஐயாவளி பிறந்த மண் இது. நாடார் மக்கள் வைகுண்டசாமி என்கிற ஐயாவளி இங்கு வந்து ஒரு மதத்தை பரப்பி நாடார் மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அவர்கள் செய்மரியாதைக்காக பாடுபட்டார்கள். அந்த பாடுபட்டது யாருக்கு எதிராக செய்தார்? நேர்மையா பதில் சொல். முஸ்லீமுக்கு எதிராக செய்தாரா, கிறிஸ்துவருக்கு எதிராக செய்தாரா, யாருக்கு எதிராக செய்தார்? என்னை கேவலப்படுத்துறாங்க முஸ்லீம், என்னை கேவலப்படுத்துறாங்க கிறிஸ்துவர் சொன்னாரா? என்னை இந்து மதம் கேவலப்படுத்துது, என் சமூக மக்களை அவமானப்படுத்துது, தோல்ல துண்டு போடக்கூடாதுன்னு சொல்லுது, என் மக்கள் நடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது, நீ யாரு அதை சொல்றது? நான் போடுவேண்டா, தோல்ல துண்டு இல்ல, நான் தலப்பாவே கட்டுவேண்டா, உன்னால என்னடா புரிஞ்ச முடியும்னு சொல்லி தலப்பா கட்டுற முறை ஐயாவளி வைகுண்டசாமி ஏற்றுக்கப்பட்டாரு. அது ஒரு அதிகாரத்துக்கு ஒத்துக்கிறோம். நீ நாடார உள்ளமாற ஒரு பறையற ஒரு சக்கிலியர ஒரு நாயுடுவ என்று யாரையும் சங்கராச்சாரிய மாட்டான். நீ ஐயர் மட்டுமே சங்கராச்சாரியா நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரு பக்தனாக ஒரு நாடார் இந்து நாடாருக்கோ ஒரு இந்து தேவருக்கோ இந்து மதத்தில் நாடாருக்கு பிள்ளமாருக்கு முதலியாருக்கு செட்டியாருக்கு தேவருக்கு சங்கராச்சாரி காலை தொடுவதற்கு சொல்லுங்க. பத்தடி தள்ளி ஒன்றாக பத்தடி உட்கார அப்புறம் என்ன சாமியாரு? நான் மறுக்கல, நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டு அவர் கால் கட்டி முஸ்லீம் பாய் வேற மதத்துக்கார கட்டி முடிக்கிறாரு. அந்த ஆள் என்ன கட்டி முடிச்சுக்கிறான். நான் மந்திரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நான் பெரிய ஜாதியா நான் பிள்ளைமாரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நான் ஒரு சக்கரையராவோ நான் பறையராவோ ஒடுக்குமுறைக்குள்ளா சமூகத்தை சேர்ந்தனா இருந்தா கூட பாப்பா தம்பி அவங்க உட்கார வச்சுட்டு கட்டி முடிச்சுக்கிறாரு. டீ சாப்பிட்டு போன யார் சொல்றாரு? முல்லா சொல்றாரு. நீ அது கூட பண்ண வேண்டாம், என்னை கட்டி பிடிக்க வேண்டாம். சங்கராச்சாரியே, நான் இந்து, நான் உண்மையான இந்து, நான் ஒரு நாடாரு, நான் ஒரு பறையரு, நான் ஒரு சக்கிலியரு, நான் ஒரு உள்ளமாறு, நான் ஒரு நாயுடு, உன் காலை தொட்டுக்கிற சாமின்னு நீ காலை தொடுவதற்கு இந்து மதத்துக்குள் சங்கராச்சாரி காலை தொடுவதற்கு கூட எந்த ஜாதிக்காரனுக்கும் அருகதை இல்லைன்னு சொன்னா உன்னை அவமானப்படுத்துவது யார் யார் தெரிஞ்ச என்ன பண்ணுவோம்? நியாயமான சொன்னு சொல்லல தொடர் தீண்டாயிடும்னு பத்தடி தள்ளி வைக்கிறாங்க. என்ன பண்றான் இவன்?
அவருக்கு இந்திய சட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு திருமணம் மற்றும் சொத்துரிமையில் மட்டும்தான் தனி சட்டம், வேற எதுவும் இல்லை. திருமணம் இஸ்லாம் முறைப்படி, சொத்துரிமை இஸ்லாம் முறைப்படி. அதை தவிர ஒரு நாடாருக்கு, ஒரு பிள்ளமாருக்கு, ஒரு முதலியாருக்கு, ஒரு செட்டியாருக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் உண்டு. சிக்னல் தாண்டி போனா இல்ல கன்னியாகுமரி சிக்னல் முஸ்லீம் சிக்னல் தாண்டி போனா முஸ்லீம் இப்போ தனி சட்டம் சிக்னல்.